பேச்சுலர்ஸுமே இந்த மட்டன் குழம்பு ஈஸியாக வைக்கலாம், எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி வந்து சேர்த்துக்கிறேன் தாளிப்பில். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டுன்னு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அரை கிலோ மட்டன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மஞ்சள் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கும் போது நல்லா கொஞ்சம் தண்ணி பிரியும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்து அதுவும் வந்து வதக்கி விட்டுட்டு, இப்போ வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கறி மசாலா தான் எடுத்திருக்கேன். நான் வந்து எந்த பவுடருமே சேர்க்கல, கறி மசாலா தூள். நீங்கள் எந்த கறி மசாலானாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு தெரியணுன்னா கமெண்டில் கேளுங்க, இல்லைனா டிஎம் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவில் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் மிளகும் வந்து சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ தேனை வர அளவு தண்ணி வந்து லூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இதான் சொன்னேன், பேச்சர்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலான்னு. நான் அஞ்சு விசில் சிம்மில் விட்டு எடுத்தேன், ஏன்னா எனக்கு கறி வந்து இலை கறியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா ஒரு ஏழு விசில் விட்டு எடுங்க. ஸோ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.